ஆண்டவராகிய தேவனானவருக்கு கனம் மகிமை உண்டாவதாக. பத்து மாதங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார். பதினோராவது மாதத்தையும் காணும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் மகா பெரியவர் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய பொறுப்புகள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். சபையில் நம்முடைய பொறுப்புகள். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிறந்ததிலிருந்து மறைகிற வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இல்லவே சொல்ல முடியாது. எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல அப்படின்னா சொல்ல முடியாது. குழந்தையை தொடங்கி வயோதிகள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் பொறுப்பாக உணர்ந்து அதை படிக்கும் பொழுது அவருடைய வாழ்வானது ஆசீர்வாதம். அந்த அடுத்த வருடத்திற்கு அவரோட பொறுப்பை படிச்ச ஒவ்வொருத்தருக்கும் இங்கு
எனக்கு பொறுப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையே. சபைக்கு வந்தா சபையில் அவர் என்ன பொறுப்பு கொடுத்தாரு? அது யாருக்கு பொறுப்போ அவங்க அதை செய்யப்படுறாங்க. அவங்க வந்து வராங்க, அவங்க போறாங்க, அவங்க அதை பண்ண போறாங்க. சபையில எங்களுக்குன்னா பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. நாங்க என்ன இங்க வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இது வந்து தலைவரும் கட்சி கூட்டமும் கிடையாது. நாம் இங்க எல்லாரும் யாராக கூப்பிடும் என்றால் ஆசாரியரும் ராஜா கூடமா இருக்கணும். நம்மளா யாரு இங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசாரியர். அதனாலதான் எல்லாரும் இங்க என்ன செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்காது. யாராவது ஒருத்தர் போடணும், பின்னாடி ஒருத்தர் வராங்கன்னா என்ன பண்ணணும், முன்கூட்டியே அந்த ஆயத்தை மாற்றுவோம். அவங்க வராங்க, நம்ம இயற்கை கொடுப்போம், நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம். உடனே என்ன செய்யணும், ஒரு பொறுப்பு. இப்ப யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இடம் உண்டாக்க கூடாது. பொறுப்புகளை உணர்ந்து சபையிலே செயல்பட வேண்டும். நாம் சற்று வேதாந்தத்தை நாம் திருப்பிக் கொடுப்போம். சுவிசேஷம் 10 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து 37 வசனம் வரை இயேசு கிறிஸ்து ஒரு சமாரியன ஒரு காரியத்தை குறித்து சொல்வதை நாம் பார்த்தோம். சுவிசேஷம் 10 அதிகாரம் பக்கம் 97 பக்கம், புதிய பழைய பக்கம் 97 பக்கம். அங்கு ஒரு மனிதனுடைய பொறுப்பை குறித்ததான காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து 37 வசனம் வரை இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து ஏனாக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை புரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி துணியாய் போட்டார்கள். செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்ய முடியும். அவர் என்ன பண்றாரு, தற்செயலாய் அப்படின்னு அந்த பக்கம் வராது. அவனை பார்க்கணும் சொல்லல, வேற என்ன சொல்வது, அவனை கண்டு பக்கமே கிடைக்கும். அவனை கண்டு என்ன செய்தார், பக்கமாய் விலகி போனார். நீயும் போய்
சபையை நீங்களும்
வாசிங்க. ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் நடத்த தெரியும் சொல்லல, அறியாதவனாய் இருந்தால் தேவனுடைய சபையில் அவன் எப்படி விசாரித்தான் என்று எழுதப்பட்டிருக்க. தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால், குடும்பத்திற்கு நடக்க தெரியல, சபையும் நடக்க தெரியல, சபையில வந்தவங்களையும் பேச தெரியல, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஏன் வந்தாங்க, யார் போனாங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க, சபை குடும்பத்தை சிலர் விட்டுவிடுவது போல நாம் என்ன செய்யக்கூடாதா, விட்டுவிடுவாங்க நல்ல செய்யணும். வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கை கொள்ள வேண்டும். அப்ப ஆதாம் தேவன்
மாத்தி மாத்தி பேசுகிறது அவ்வளவு பயந்துருக்கும்.
அவனுக்கு பயப்படணும். அவன் செஞ்சதே தவறுதான், அவன் செய்ததே தவறுதான், தப்பு தான், ஆனா அவனே பயப்படணும். ஆனா இவ்வளவு பொறுப்பாய் செய்ய வேண்டிய காரியங்கள் நான் செய்யவில்லை என்றால் சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது.
சீஷனாக இருக்கிறது. அதுக்கு என்ன சொன்னாரு?
Yeah.